புதிய தலைவர்கள் கண்ணுக்கு தெரியறாங்க. அது நம்ம தான் அடையாளப்படுத்தணும், உங்களை மாதிரி மீடியாக்கள் அடையாளப்படுத்தணும். நான் தான் சொல்றேனே, புதியவர்கள் இந்த மண்ணுக்காக பாடுபடுறவங்க, குரல் கொடுக்கிற நிறைய பதவியை சுகத்தை அனுபவிக்காதவர்கள், புதியவர்கள் வரணும். மாணவர்கள் வாங்க, விவசாயிகள் வாங்க, நெசவாளிகள் வாங்க, சொத்து பத்தில் இது ஆசை இல்லாதவங்க வாங்க. அப்பதான் இந்த தமிழ் தேசியத்தை நிறுவ முடியும். சீமான் வரட்டும், எல்லாரும் வரட்டும். என்ன அவரை கண்டு பயப்படுறாங்க? சின்ன பையன் அவர் சினிமாக்காரர் தானேன்னு ஒரு முட்டாள்தனமா ஒருத்தன் சொல்றான். அவர் சினிமாவில் இருந்துட்டாலும் அவர் சினிமாக்காரன் எப்படி சொல்ல முடியும்? நம்ம அவர் என்ன நடிச்சு கதாநாயகிகளோட டூயட் பாடி இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ அப்படி டூயட் பாடி மக்கள் மனசை கவர்றவரா? இன்னைக்கு சிறந்த முறையில் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் சொல்றது நெத்திப்பட்டில் அடிச்ச மாதிரி இருக்கு, உண்மை. சீமான், சகாயம், நல்லக்கண்ணு, பாண்டியன், இளமாறன், அப்புறம் வந்து மதிமாறன், இன்னும் அந்த வளர்மதி, இந்த மாதிரியே டிராபிக் ராமசாமியை போடுங்கப்பா. டிராபிக் அமைச்சரா 87 வயசுல மனுஷன், அவருக்கு என்ன பேருக்கு பேர் புகழுக்கா பண்றாரு? இன்னைக்கு அவர் போட்ட ஆர்டர்ல தானே இன்னைக்கு எத்தனை பேனர் நின்றுட்டு இருந்துச்சு. மெட்ராஸ் வண்டி ஓட்ட முடியாது. எனக்கே சினிமாக்காரன் எனக்கு பார்க்க நல்லா தான் இருக்கும்னாலும் கூட அவர் உண்மையை சொல்றாரு. வேணா பேனர், அந்த பேனர் கலாச்சாரத்தை அவர் வந்து தானே ஒழிச்ச. எவ்வளவு ஒரு பெரிய கட்டவுட் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, கொண்டு வாப்பா 87 வயசு ஆக்குங்க. ஏன் தலைவர்கள் அவர்கள் தான் தலைவர்கள், முத்திர போராட்டக்காரர்கள், காந்திய போராட்டக்காரன் முத்திர குத்திர இன்னைக்கு அவர் காந்தி நோட்டில் இருக்காரு இல்ல.